திருப்பாவை 17 பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடற்று ஓங்கி உலகளந்த ஒம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொர் கழடை செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை பார்க்கலாம். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்களுடைய தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளைய மனம் கொண்ட யசோதையாரே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீயும் எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ விழித்திருக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்கின்றார். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கின்றாள். 1, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற 3வது பாடல்லையும், 17வது பாடல்லையும், 24வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிவோற்றி என்றும் சொல்கின்றார். அசுரனாயினும் நல்லவனாக இருப்பவன் மகாபலி, தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். அந்த கர்வத்தை அடக்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதனால தான் நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொள்கிறார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவியார்.